டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸை பார்க்கும்போது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. நவராத்திரி அண்ட் தீபாவளி சீசன் ஆரம்பிச்சாச்சு. நமக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஆக்சசரிஸ் வாங்கணும், அதே சமயத்தில் நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா ஜஸ்ட் 2 ரூபாயிலேருந்து போட்டு 5 ரூபாயிலேருந்து இயர்ரிங்ஸ்னு ஆரம்பித்து வைட் வெரைட்டி ஆஃப் இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், நெக் செட், ஹேர் ஆக்சசரிஸ், ஆங்க்லெட்ஸ், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாரீக்கு மேட்சிங்காக ரெடிமேட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. கூடவே நீங்கள் ஒரு பிளவுஸ் பிட் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண பேச்சஸ் வேணும், நெக் அண்ட் ஹேண்ட் பேச்சஸ்னால் அதுவுமே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எல்லாத்தையுமே நான் ப்ரைஸோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 9:00 நைட் 10:30 வரைக்கும் ஷாப் ஓப்பனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப எசென்ஷியலான இயர்ரிங் செக்ஷனில் தான். இதில் 5 ரூபாயிலேருந்தே நமக்கு இயர்ரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டி 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 ஸ்டட்ஸ் அதை மெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் குட்டி பசங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா செகண்ட் ஸ்டடாக வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸ் 5 ருபீஸில் ஆரம்பித்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது அப்படியே ஒரு செட்டு, நமக்கு ஒரு 12 பீசஸ் சேர்ந்து ஒரே இதில் 30 ருபீஸ்லேருந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு 29 ருபீஸ்க்கு அழகாக ஒரு ஸ்கர்ட்கோ இல்லைனா ஜீன்கோ போடுற மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் வேருக்கு போடுற மாதிரியான இயரிங். நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி க்யூட் க்யூட்டான ஆக்சசரிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், நமக்கு வந்து டெய்லி டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இது பாருங்கள், அழகாக காயின் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ரிங் டைப்பு. நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டல்ஸில் வந்து இயர்ரிங்ஸ் இருக்குங்க. பிளாஸ்டிக், மெட்டல், சில்க் த்ரெட், இந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக உங்களுக்கு பார்க்க பார்க்க தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் ப்ரீமியமாக போக போக உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாமே வர்த் பையிங்னு சொல்வேன். அந்தளவுக்கு நமக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சவுக்கார்பேட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே நமக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷான இயர்ரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் மாதிரி ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல், எல்லோ மெட்டல், அதுலேயே வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே பார்க்கும்போதே தெரியும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ லாங் இயரிங் பாருங்கள். லெஹெங்கா இல்லைனா அனார்கலி கவுன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இயரிங் போட்டால் போதும், நெக் பீஸே போட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு கிராண்டான கலெக்ஷன் எல்லாமே. ஸோ இந்த கிராண்ட்னஸ்க்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 16 ருபீஸில் ஒரு டான்சிங் டால் மாதிரியான இயரிங். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் இயரிங்லாம் நல்லா கிளாஸான லுக்கையே கொடுக்குது, பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியான இயரிங்கை உங்கள் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு நிஜமாகவே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கடல்னு தான் சொல்ல தோணுது, இயரிங் கடல்னே சொல்லலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஆரம்பித்து ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் வரைக்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நான் அந்த நம்பரே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷிப்பிங் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ நான் காமிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில், ஒவ்வொரு கலரில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் பதிச்சு இந்த மாதிரி மல்டி கலர் இயரிங்லாம் ஜஸ்ட் 59 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் வேர் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்கும். இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் அங்கங்கே மிரர் ஒர்க் பண்ணது, சம்கி ஒர்க் பண்ணது, குந்தன் ஒர்க் பண்ணதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. கலர்ஸ்க்கும் பஞ்சமே இல்லை. இதெல்லாம் 137 ருபீஸில் வரக்கூடியது. இது வந்து ஃபுல்லாக அந்த பேர்ல் ஒர்க் மட்டும் பண்ண மாதிரி வேணும், அந்த மாதிரி நீங்கள் தீம் பேஸ்டாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ எனக்கு ஒரே தீமில் சில்க் த்ரெட் மட்டுமே நிறைய கலெக்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு இப்போ இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டுருக்கு, அப்படிங்கிறதுனால நிறைய நியூ கலெக்ஷன் ஷாப்புக்கு அப்படியே அரைவ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணும்போது இன்னும் கூட நியூ அரைவல்ஸ் நிறையவே வந்திருக்கும்.
இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது 210 rupees ஒரு ஷீட்டில் 6 இயரிங் செட் இருக்கும். லைக் குட்டி குட்டி ஸ்டட்டில் ஆரம்பித்து நமக்கு வந்துட்டு ஒரு மெயின் இயரிங் வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா செகண்ட் ஸ்டட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ரோஸ் கோல்டு ஃபினிஷில் இருக்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி கோல்டு, சில்வர், ரோஸ் கோல்டு, பிளாக், ஒயிட், அந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ், லைட் ஆன்டிக், டார்க் ஆன்டிக்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ். நீங்கள் ஒரு நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பவுச் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் அழகாக ஒரு மணி, ஒரு இயரிங், ஒரு பொட்டு பேக்கெட், அந்த அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க நம்ம கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் நமக்கு 100 rupees வந்துடும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள், நல்ல கிராண்ட் லுக்கிலேயே இருக்குது, ஜஸ்ட் லெஸ் ப்ரைஸில் இருக்குது. இந்த பொட்டு பேக்கெட்லாம் 2 rupees ஆரம்பித்து, இன்ஃபேக்ட் பொட்டுக்கு புக்கு போட்டிருக்காங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ ப்ரிட்டியான கலெக்ஷன்ஸ் பொட்டுக்கு இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து வெட்டிங்க்கு மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரெகுலராக டெய்லி வேர்க்கு நீங்கள் கலர் போட்டு வச்சுப்பீங்க, இல்லைனா ஒரு டிசைனர் போட்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனர் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்து நவராத்திரி தீபாவளிலாம் வரப்போகிறதுனால நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரொம்ப அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம். ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு 190 rupees ஆரம்பித்து 500-550 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போட்டு நல்ல கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டாலே ரொம்ப நாள் அது வரும். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாம் ஒரு வளக்காப்பு இல்லைனா வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது இல்லையா, அதில் அவ்வளோ கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு வெட்டிங் செட் கலெக்ஷனில். நம்ம இதை வெட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தீபாவளிக்கு மேட்சிங்காக நம்ம கோல்டு மாதிரி தெரியணும், ஸோ அதுலேயே நமக்கு இமிட்டேஷனில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதுவும் செட்டாகவே இருக்கும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காசு மாலை 1150 rupees கொடுக்குறாங்க, அதுக்கு மேட்சிங்காக அழகாக ஜிமிக்கியும் வச்சுருக்காங்க. இந்த செட் கழுத்தியே அடைச்ச மாதிரி இருக்குது, ஜஸ்ட் 720 rupees வருதுன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள். உங்கள் வெட்டிங்கோ ரிசப்ஷனுக்கோ இதை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம், அஃபோர்டபுள் ரேட்ல ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூஸியா சில கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ராமர் பட்டாபிஷேகம் வரக்கூடிய ஒரு ரிசப்ஷன் செட்டு தான். இது 2350 rupees இருக்கு. இது நெக்லஸ் ஹாரம் இயரிங் செட்டு சேர்த்தே ஒயிட் ஸ்டோன்ல இவ்வளோ அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. நான் ரொம்ப கேட்சியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து 872 rupees ஈவன் என்னோட கையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நான் வந்து சவுகர்பேட்டுக்கு தேடி போய் வாங்கினேன், பட் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே இப்போது நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சிலேயே இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டிக்கில் பல்லாக்கில் ராணியை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பேங்கிள், ரொம்ப சூப்பரான பேங்கிள். இந்த ரேட்டில் கிடைக்கிறது நிஜமாகவே அஃபோர்டபுள்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது இந்த பேங்கிள் வந்து ரோஸ் கோல்டு கலெக்ஷன். ரோஸ் கோல்ட்லேயே நம்ம இயரிங்லாம் கூட பார்த்தோம், அதுலேயே இது ரொம்ப சூப்பரான ஸ்டைலான ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு கிராண்டாக இருக்கிற பேங்கிள்ஸ். இதெல்லாம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் இதுதான் ட்ரெண்டில் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக நமக்கு நெக் செட்டும் இருக்குது, நெக்லஸ் இயரிங். எப்போவுமே அந்த நெக்லஸையும் இயரிங்கும் பேர் பண்ணிட்டோம்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தது முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ். நம்ம சேனலில் வந்து கோல்டு வீடியோஸ்லாம் பயங்கர ஃபேமஸ், அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். 250 rupees முகப்பு செயின் இருக்குது. இது வந்து தாலி செயினுக்கு துணை செயினாக கூட போட்டுக்கலாம். 350 rupees 10 pieces செயின், ரொம்ப பெரிய செயின் இது, லாங்காக வரக்கூடிய 10 pieces செயினே நமக்கு வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. சில செயின்ஸ்லாம் உங்களுக்கு கேரண்டியில் வரும், 6 months கேரண்டி வரும். ஸோ நீங்கள் அது வந்துட்டு எந்த பர்டிகுலர் செயினுங்கிறத நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த ஷாப்பில் நான் சொன்ன மாதிரி நிறைய இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அப்படியே ஒரு வெட்டிங் செட் மாதிரி வரும், ஒரு பிச்சிப்பூ மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸ், ஹாரம், இயரிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த செட்லாமே நமக்கு 1000 above 2000 above அந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து நகாஸ் வேலைப்பாடு பண்ண லக்ஷ்மியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம், லாங் ஹாரம் அண்டு ஜிமிக்கி, அதுலேயும் அழகாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. நிறைய தினப்படி காணாமல் போகக்கூடிய பொருள்னா அது இந்த ஹேர் பேண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் 1-5 rupees நமக்கு அவைலபிளாக இருக்குது. நான் இந்த பக்கம் காமிச்சேன் இல்லையா, 10 அது ஒரு செட் அப்படியே 12 rubber band 10 rupees கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அஃபோர்டபுள். அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம ஒரு நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து 75 rupees பயங்கர கிராண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் 100 rupees இருக்குது. ஸோ ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய
பொன் குழந்தைங்களுக்கு இல்லைனா ஜென்ரலாக லேடிஸ் வராங்க நம்ம ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம், இல்லை பர்த்டேக்கு பார்ட்டிக்கு ஏதாவது குட்டி பசங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரியான ஹேர் பேண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுள் ரேட்டில் ஜஸ்ட் 28 ருபீஸ் தான், பட் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி ஃப்ராக் எஸ்பெஷலி கரெக்டாக ரெட் கலர் ஃப்ராக் போட்டு இந்த மாதிரியான ஹேர் பேண்ட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு கம்மி ரேட்லேருந்து ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எனக்கு நல்லா ஒர்க் பண்ணது வேணும், நல்ல டிசைனாக இருக்கிறது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து 46 ருபீஸில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளை போட்டது, ஸ்ட்ராபெரி போட்டது அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து மெட்டலில் வரக்கூடியது, ஸோ ஈவன் பெரியவங்க கூட இந்த மாதிரிலாம் வேர் பண்ணிப்பாங்க. இது வந்து 10 ரூபாய்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கா மாதிரி. இது 2 23 ரூபான்ட்டு குட்டீஸ்க்கு யூனிகார்ன் மினியான்னு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்ட மாதிரி டெடிபேர்லாம் அழகழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். நான் மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்க போறீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் கொடுக்கும்போது கூட இதுவும் கொடுக்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கும். யூஸ்வலாக கொடுக்குற பென்சில் ரப்பர் எரேசர் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும். 121 ருபீஸ்க்கு பர்த்டே பார்ட்டிக்கு அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா கூட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். வச்ச பேண்ட் ஜஸ்ட் 29 ருபீஸ் தான், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சில பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் கூட இந்த மாதிரி அழகழகான ஹேர் பேண்ட்ஸ் வாங்கி ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. கிளிப்ஸ்லாம் நமக்கு 10 15 ரூபாயிலேருந்தே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ், ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடியது, நமக்கு 100 ருபீஸ் ரேஞ்ச்லேருந்தே இருக்கும். ஸோ டிசைனுக்கு தகுந்தாப்பில் ரேட் வந்து டிஃபர் ஆகும். நான் ரேட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்ச் கிளிப்ஸ். கேட்ச் கிளிப்ஸ்லாம் பெருசாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் 30 ரூபாய், ஃபேன்சியாக வரக்கூடியதெல்லாம் 30 ருபீஸ் ரேஞ்ச்லேருந்தே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் பிளெயின் மெட்டலில் வேணும்னா 10 15 ருபீஸ் ரேஞ்ச்லேருந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ். இதெல்லாம் வந்து நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ்லாம் வந்து நிறைய பேருக்கு கலர் கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கூட ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் சாய்ஸ். 5 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க, ஒரு பீஸ் 20 ரூபாயில் வரும். அதே கலர்ஃபுல்லான நெயில் பாலிஷ் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாஸில் ஒரு பவுச் எடுத்துக்கிட்டு அந்த பவுச்சில் ஒரு ஸ்லைட் பின் ஷீட் எடுத்து போடலாம், அப்புறம் நெயில் பாலிஷ் ஒன்று போடலாம், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான இந்த மாதிரி கிளிப்ஸு, இயர் ரிங்ஸு, அதெல்லாம் அழகழகாக சூஸ் பண்ணி 100 ருபீஸ்க்குள்ளேயே நம்ம நிறைய ஐட்டம்ஸ் அஃபோர்டபுளாகவே கொடுக்க முடியும். ஹேர் பேண்ட்ஸ்லாம் எஸ்பெஷலி ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். 140 ருபீஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செட்டு. ஸோ இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு செட்டை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு ரெண்டாக கூட யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அப்பப்போ யாராவது குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். பட் இதை செட்டாக கொடுக்கும்போது, அதாவது ஒரு பிரின்சஸ் செட்டு இருக்குது இல்லைனா வந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது ரொம்பவே அந்தந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரின்சஸ் செட் ஜஸ்ட் 53 ருபீஸில் இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு 5 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு 126 130 ருபீஸில் நிறைய கிளிப்ஸு, அழகழகாக அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த லாலிபாப் மாதிரி இருக்கிறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அடுத்து நம்ம ரிங் செக்ஷனில் இருக்கும். ரிங்கில் இது பாருங்கள், அது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபிட்ஜெட் ரிங் மாதிரி இருக்குது. கையில் வேர் பண்ணிக்கிட்டால் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நானுமே இங்கேருந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போய் என்னுடைய வீடியோஸில் போட்டிருப்பேன். நீங்கள் அடுத்தடுத்து கோல்டு வீடியோஸில் பார்க்கலாம். அது இவ்வளோ பெரிய ரிங் ஜஸ்ட் 27 ருபீஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே பார்வையாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கலெக்ஷனில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஷாப்பை கவர் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடாது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஷாப்க்கு விசிட் பண்ணிங்கனாலே தெரியும். நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு 100 ருபீஸ் 70 ருபீஸ் ரேஞ்சிலேருந்தே நிறைய கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமை தேவை இந்த கடையில், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன பர்டிகுலர் டிசைன் தேவைங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு வந்தோம்னா இன்னுமே சூப்பர். இல்லை நம்ம கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கிறோன்னா நிஜமாகவே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வந்து சாரீ பின், நமக்கு 88 ருபீஸில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ்ங்க, கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து மாளாதுன்னு சொல்லலாம். இந்த மயில் மாதிரி இருக்கிறது பெண்டன்ட், நல்ல லாங் பெண்டன்ட், 100 ருபீஸில் இருக்குது. செயினோட கொடுக்குறாங்க. 60 50 ருபீஸ்லேருந்தே நமக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் டிசைனராக வேணும். நான் சொன்ன மாதிரி டிசைனுக்கு தகுந்தாப்பில், குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 30 ருபீஸ்லேயே பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபரன்ஸில் காமிச்சிட்ருக்கேன். 100 ருபீஸில் ஒரு அழகான காசு மாலை. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சட்னு போகிறீங்க, உங்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்புறம் கொலுசு. இப்போலாம் கொலுசு வந்து சில்வர்லேயும் வாங்கி போட்டுக்கலாம், பட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இமிட்டேஷனில் கொலுசு வாங்கி போட்டுக்கலாம்.
உங்களுக்கு ஷார்ட் டைமில் நிறைய கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸோடையே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் நல்லா ப்ராடாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் ஒன்று வேர் பண்ணாலே நமக்கு கையே கவர் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ வெஸ்டர்ன் வேர்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ரோஸ் கோல்டு பிரேஸ்லெட்ஸ், நல்லா செயின் டைப்பில் வரக்கூடிய பிரேஸ்லெட். ஒரு பீஸ் வந்து 310 rupees அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு நான் சொன்ன மாதிரி 100 rupeesலேருந்தே இருக்குது, ஈவன் 50 rupeesக்கு கூட பிரேஸ்லெட் இருக்குது. குவாலிட்டி, என்ன மெட்டல் நம்ம ரோஸ் கோல்டு எடுக்கிறோமா, ஒயிட் மெட்டல் எடுக்கிறோமா, இல்லை ஆன்டிக் எடுக்கிறோமான்றதை பொறுத்து நமக்கு வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இதெல்லாம் 100-200 rupeesலேருந்தே கூட இருக்குது. அடுத்தது ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஹேர் ஆக்சசரிஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போலாம் கல்யாணத்துக்கு இல்லைனா நம்ம சும்மாவே வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சு 120லேருந்தே இருக்குது, டிபெண்டிங் அப்போ அந்த டிசைன் வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அடுத்தது நான் ரிட்டர்ன் கிஃப்ட் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி போனவங்களுக்கு மட்டும்தானா, பசங்க வந்தாங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி பைக் கீ செயின்லாம் நம்ம அழகாக கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 15 rupeesலேருந்தே இதெல்லாம் அழகழகாக இருக்குது. அடுத்தது காது மாட்டல், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காது மாட்டல், தலைக்கு போடுற ராக்கோடி, ஒட்டியானம், என்னென்னவோ இருக்குங்க. நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், ஒன் ஸ்டாப் ஷாப்னே சொல்வேன். அடுத்தது நம்ம வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த அண்ணா தான் வந்து இந்த கவுண்டரை பார்த்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்காரு. இது 226 rupeesல ஒரு சில்க் த்ரெட்டில் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக நூலில் பண்ணால் ரொம்ப அழகான வாட்ச் இது. ஸோ இதெல்லாம் கலர் நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம், நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டல் வாட்ச் வேணாலும் இருக்குது, ரப்பரில் வேணாலும் இருக்குது, இல்லை நான் இந்த சொன்ன மாதிரி நூலில் உங்களுக்கு த்ரெட்டில் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்ட்ராப்பு சைஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட்ச்னாலே இப்போலாம் நிறைய பேருக்கு கிரேஸு, வாட்ச் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வீட்டை விட்டே இறங்க மாட்டோம். ஸோ அது ஒரு எசென்ஷியல் மாதிரி ஆகிடுச்சு. பிரேஸ்லெட்டோ வளையலோ போடக்கூட மறப்போம், ஆனால் வாட்ச்ங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயமா ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம தலைக்கு வைக்கக்கூடிய நெத்திச்சுட்டி, அப்புறம் ராக்கொடி இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த கடையுள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஆக்சசரீஸ்லேயும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து கண்ணுக்கு போடுற சன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம், 70 rupeesலேருந்தே இருக்குது. கிட்ஸுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது, ஈவன் லேடிஸ்க்கு கூட. ஒரு ஃபோட்டோஷூட்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைனராக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போடுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஜெனிக்காக நிறைய வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது இதெல்லாம் வந்து கொண்டைக்கு போடுற அந்த பன்னில் டிசைனராக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். அடுத்தது ஆண்டாள் கொண்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேணும்னு தேடிட்டுருக்கீங்கனாலும் ரெடிமேடாகவே ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம பேங்கிள்ஸ் கடலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன், இந்த பேங்கிள்ஸையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் ரொம்ப ஏர்லியாக கடைக்கு வந்துடுங்க. அதாவது 9:00 ஷாப் திறக்குதுன்னா 9-10 வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைனா நைட் 9:00 மேலே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இல்லை ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் மேட்சிங்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிதானமாக பார்த்து வாங்கிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். அதுவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தீம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் மெட்டல் தீம், பிளாக் மெட்டல் தீம், இப்படின்னா சில்க் த்ரெட் தீம்னு அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இது வந்து ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ், ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ், ரோஸ் கோல்டையும் நான் இயர்ரிங் காமிச்சேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி, அதாவது ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி 700-800 rupees பேங்கிளும் இருக்குது. அப்படி இல்லைனா 150-200 டெய்லி வேர் பேங்கிள்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் நான் வேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஜிமிக்கி பேங்கிள்ஸ், இதெல்லாம் எவர் கிரீனுங்க. அந்த காலத்துலேருந்தே நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே இந்த ஜிமிக்கி பேங்கிள்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து நிறைய நியூ நியூ டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். வளையலுக்கும் பெண்களுக்குமான தொடர்பு அவங்க கருவில் இருக்கும்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வளைக்காப்புக்கு வளையல் தேடிட்டுருக்கீங்க, இல்லைனா உங்கள் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் இங்கே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்களில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் டிசைன் டிசைனாக கலர் கலராக விதவிதமான வளையல் நார்மல் ரேட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ரீமியமாக பார்க்குறீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாலே இப்போலாம் வந்து வளையல் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வகையில் நீங்கள் நவராத்திரி சீசன்லேயோ தீபாவளி டைம்லேயோ யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வளையல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்கும். இதெல்லாமே யூஸ்ஃபுல்லான ரிட்டர்ன் கிஃப்டாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கிஃப்டாக கொடுத்தாலுமே அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு
கிடையாது. பட் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு அக்சசரிஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், டெய்லி வேரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே அதுதான். எந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் யாருக்காவது, ஒரு பர்த்டேக்கோ வெட்டிங் டேக்கோ இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம கிஃப்ட் கொடுக்குறதுனா கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கிஃப்ட்ஸ் கொடுத்தா நிஜமாகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்தது, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கலகலகலன்னு இருக்கக்கூடிய கண்ணாடி பேங்கல் செக்ஷனில் தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு டசன் 15 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நல்ல கிராண்டாக 200 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடியது. நம்ம வளக்காப்புக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. இது முத்து வச்சது ஜஸ்ட் 68 ருபீஸ் பெர் டசனில் இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு மெட்டல் மாதிரியே தெரியும், கண்ணாடி மாதிரி தெரியாது. பட் வேர் பண்ணால் நல்ல கலகலன்னு சவுண்ட் வரும், அது நிறைய பேருக்கு பிடிக்கும். முந்தைய காலத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ கூட நிறைய பேர் கண்ணாடி வளையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வந்து ஈவன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி டசன் 25 ருபீஸ், 40 ருபீஸ், 50 ருபீஸ்னு ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாரீக்கு மேட்சிங்காக நீங்கள் வேர் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எவர் கிரீன் கலெக்ஷன்ஸ். இந்த கண்ணாடி வளையல்லாம் புது புது டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் அவுடேட் ஆகவே ஆகாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வாங்கிக்கலாம். இதெல்லாம் கோல்டன், ஸோ ஓர பேங்கில் தாராளமாக போட்டுக்கலாம். கோல்டனில் சில்வர்லேண்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸு. மெட்டல் பேங்கிள்ஸ் நிறைய கலர்ஸ், நான் காமிக்கிற மாதிரி எவ்வளோ கலர் வெரைட்டிஸ். இதெல்லாம் குட்டீஸ்க்குண்டான மெட்டல் பேங்கிள்ஸ். இதை கூட நம்ம வந்து அழகாக ரிட்டர்ன் கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்குள்ளே நுழையும் போதே இந்த யூனிக்கான எரேசர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி கேர்லி கேர்லியாக யூனிகார்ன் பிரிண்ட், ஐஸ்கிரீம், ஷூஸ் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு 40 ருபீஸ், 30 ருபீஸ் ரேஞ்சில் ஆரம்பித்து இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷார்ப்னர்ஸ்லாம் கூட இருக்குது. யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் விருப்பப்படுற மாதிரி பவுச்சஸ், பர்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ப்ரின்ஸில் ரொம்ப க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன மாதிரி அக்கேஷனுக்கு வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே அந்த நவராத்திரி சீசனுக்கு நம்ம வச்சு கொடுப்போம் இல்லையா, இல்லை ஒரு வெட்டிங்க்கு அப்படின்னா நம்ம வந்து செட் செட்டாக இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுவுமே நமக்கு பேங்கிள்ஸ்க்கு அடுத்த சைடில் உள்ள ஷாப்புக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம நவராத்திரி பையில் அழகாக தாம்பூல பையில் போட்டு கொடுக்கலாம். இல்லைனா ஒரு மேரேஜுக்கு நம்ம வந்து வீட்டளவில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துனோம்னா கூட இந்த மாதிரி நம்மளே வாங்கிட்டு போயிட்டு பை போடுவோம் இல்லையா, தாம்பூல பை அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இதெல்லாமும் வருது. சும்மா நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் கூட வேணும்னா ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு தாம்பூல பை போடும்போது ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு நம்ம இந்த மாதிரி சீப்பெல்லாம் கூட போடுவோம் இல்லையா, சீப்பு கண்ணாடி இந்த மாதிரி ஒரு பவுச்சஸில் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஊதுபத்தி ஸ்டாண்ட், ஒரு தேங்காவோட சிரட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் செஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்டீலில் வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான விளக்குகள் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணுன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் 28 ருபீஸ்லேருந்தே அழகாக ஒரு கூடை மாதிரி இருக்கிறதுலாம் கூட ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது, நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெடிமேட் பிளவுசஸ் அண்ட் பிளவுஸ்க்கு பின்னாடி தைக்கக்கூடிய பேச்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரலாக நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் துணி தைக்க கொடுத்துட்டு ஒரு 1 மந்த் ஆகும் இல்லை 1.5 மாதம் ஆகும், நமக்கு விருப்பமான டிசைன் தேவை இதெல்லாம் சூஸ் பண்ணி அலையிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் பண்ண ஆர் இந்த மாதிரி சம்கி ஒர்க் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரெடிமேடை நம்ம வாங்கிட்டு போய் அதை அப்படியே அந்த பிளவுஸில் நெக்குக்கு வச்சு தைச்சிட்டோம், இல்லை நெக்கு கை ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இதெல்லாம் 30 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரெஸ்க்கோ இல்லை பிளவுஸ்க்கோ வச்சு தைக்கணும் அப்படின்னா கூட தைச்சிக்கலாம். இது வந்து 60 ருபீஸ்லேருந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்காக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம பிளவுஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம் தான்.
எது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ், சம்கி ஒர்க், இல்லை மிரர் ஒர்க் பண்ணது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ் அங்கங்கே நமக்கு வந்து ப்ளவுஸில் ஜஸ்ட் ஸ்லீவுக்கும் பேக்கில் முதுகுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி பேச்சஸ் எம்ப்ராய்டரி பண்ணது, சம்கி ஒர்க் பண்ணதுன்னு, ஸ்டோன் ஒர்க்னு நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஈவன் பேர்ல் ஒர்க் கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருக்கும். அடுத்தது நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. என்ன தான் நம்ம சாரீலாம் பிளான் பண்ணி வாங்கினாலும் சில சமயங்களில் லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம மேட்சிங்காக எங்கே தேடி போய் எங்கே தைக்கிறது? கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் சீசனில் மினிமம் ஒரு 20 to 30 days ஆகும் தைச்சி வரதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் நீங்கள் மேட்சிங்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லெஷர் டைமில் நீங்கள் அழகாக நிதானமாக உங்கள் ப்ளவுஸை தைச்சிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். சில சமயங்களில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ ஃபங்க்ஷனோ வருது, அர்ஜென்ட்டாக நமக்கு தைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது உள்ளே, நீங்கள் தாராளமாக அழகாக லூஸோ டைட்டோ பண்ணிக்கலாம். இது வந்து 210 rupees இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வெல்வெட் ப்ளவுஸ், ரெடிமேட் இந்த ஸ்லிப் ஆன் ப்ளவுசஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே மேலே போட்டுக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுலேயே வந்து வேறு கலரில் கொஞ்சம் கையில் டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி 210 rupees அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அதே சமயத்தில் இதெல்லாம் நமக்கு டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு காலேஜில் ஒரு அக்கேஷன் இருக்குது, இல்லை ஆஃபீஸில் ஒரு அக்கேஷன் இருக்குது, எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு சாம்பிள் தான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து கிராண்டாக வெட்டிங்கே போடக்கூடிய அளவுக்கு நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் கலெக்ஷன். இதில் ஒவ்வொன்றத்துலேயும் எம்ப்ராய்டரி ஒர்க், ஸ்டோன் ஒர்க், பேர்ல் ஒர்க்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பிளெயின் காட்டன் ப்ளவுஸ், 120 rupees இருக்குது. சில்க் காட்டன்னா 190 rupees டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து வெல்வெட் ப்ளவுஸ்லேயே எம்ப்ராய்டரி இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் வேணாலும் இருக்குது, இல்லை பேக் ஓப்பன் வேணாலும் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக வேணாலும் இருக்குது, இல்லை ட்ரெண்டியாக வேணாலும் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபேன்சி சாரிக்கு ட்ரெண்டியாக வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நான் பின்னால் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள். ஸோ ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ். ஒரு காட்டன் சாரிக்கு இதெல்லாம் வேர் பண்ணால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். பிளெயின் சாரிக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுசஸ் போட்டோம்னா ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் மேட்ச் ஆகும். அதுவும் லைட் கலருக்கு டார்க் போடுறது இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் அப்படிங்கிறதுனால கட்டு பிரிச்சிருக்கும் போதே நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். அதனால் ஒரு சிலதுக்கு எனக்கு ப்ரைஸ் வந்து தெரியல. இதெல்லாம் பேக் ஓப்பனில் உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து இறங்கியிருக்கிற ஃப்ரெஷ் பீசஸ் இதெல்லாமே. ஸோ இதுலேயே நமக்கு ஃப்ரில் வச்ச கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியாக வெஸ்டர்ன் வேறு மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இருக்குது. அப்படி இல்லை, இது வந்து பிளெயின் கோல்டு ப்ளவுஸ் எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட், எல்லா சாரீக்கும் சூட்டபிளாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதும் சூப்பராக இருக்கும். இது வந்து நெட்டட் ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரி, பெல் ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரொம்ப வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நான் முதல்ல காமிச்சேன் ரெட், அதுலேயே இது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், ப்ளவுஸ் டிசைன், பேக் நெக் டிசைன் கூட அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாப்பில் பேஸ்மெண்ட்டில் நிறைய செப்பல் கலெக்ஷன்ஸ், பேக் கலெக்ஷன்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் என்னால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானியும் டேப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம பார்த்த அசத்தலான கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்களும் ஷாப்புக்கு விசிட் பண்ணியோ இல்லை ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.